Today's the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the game begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O. கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா திரும்பி வந்துட்டேன். நாம சேர்ந்து முயற்சி பண்ணனா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்கலாம். மித், டீம் பேர்ஃபுட்டோட எதிர்காலமே இப்ப உன்னோட ஷாட்ல தான் இருக்கு. எல்லாரும் உன்ன நம்பி தான் இருக்கோம். இந்த ஷாட் தான் ஃபைனல் ஷாட். மிட் ஸ்கோர் பண்ணிட்டானா பேர்ஃபுட் ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயிடுவாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். Rolling flame strike! Yeah! The wish was so too blown his pot. அவங்க தொடர்ந்து ஜிஜு நேஷனல் டோர்னமெண்ட்ல நீடிச்சு இருப்பாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப அற்புதமா ஆடி இருக்காங்க, ரொம்ப டிஃபரன்ஸாவும் ஆடி இருக்காங்க. இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நல்ல டீம். உண்மையிலேயே நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஜெனரேஷன். ஜிஜியோ ஃபுட்பால் டோர்னமெண்ட் இந்த கேம்ல எப்பவுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே மாதிரி ஃபைனல்ல ஜெயிச்சிருங்க, டைட்டில வின் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை பார்த்து தான் நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். அவங்க கூட விளையாடுனது நிஜமாவே மறக்க முடியாத ஒரு அனுபவம். தேங்க்யூ ஷான். நான் மட்டும் சொந்து போய் உட்கார்ந்த நேரத்துல நீ எனக்கு என்கரேஜ் பண்ணலன்னா நான் கான்பிடன்ஸ் இழந்திருப்பேன். இல்ல ஐசக், நான் தான் உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எப்போதுமே நான் இந்த ஃபைனல் பேட்டில் ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா ஷேடோ, ஹே ஷான், ஷேடோவை பத்தி கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை சீக்கிரமா பிராண்ட் நியூவா மாத்திடுவேன். சந்தோஷமா இரு. எப்போதுமே நாம தான் பெஸ்ட் பார்ட்னர்ஸ். ஹே, இன்னும் மறக்காதீங்க. அம்மா அப்பா, நீங்க நான் விளையாடுறத பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இங்க பாருப்பா, நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி ஜிஜிஓ ஃபுட்பாலை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா உன்னோட இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாம சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். உன் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீக்கிரமா இங்கே கிளம்பு. நான் உங்க எல்லாருக்கும் சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கிளான்ஸ், எனக்காக அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இதுதான் பெஸ்ட் ஹாட் டாக் சாஸ் ஃப்ரம் ஜெர்மனி. நான் ஒருத்தர் அனுப்பி வச்சு உங்களுக்காக வாங்கினது. டிம்மி, உனக்கு ஹாட் டாக் சாஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாவ், தேங்க் யூ ஷான். பிரமாதம். இது ஒரு டாசிங் காயின். இதை இஷ்யூ பண்ணது ஜெர்மன் ஜிஜிஓ ஃபுட்பாலோட அசோசியேஷன். எதிர்காலத்தில் அவனோட காயின் டாஸுக்கு இந்த காயினே நீங்க யூஸ் பண்ண. வாவ், இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? நீ சரியா சொன்னா நாங்க உன்னை போக விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா நீ இங்கே எங்க கூட தான் இருந்தாகணும். ஓகே, டைல்ஸ். அது டைல்ஸ் தான். அப்படின்னா நிஜமாவே நீ எங்களை விட்டு போயிடுவல்ல? நான் உனக்காக வாங்கிட்டு வந்த இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு உன்னால இமேஜின் பண்ண கூட முடியாது. எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஓ, இது பிரெட் புட்டிங் ஆச்சே. உண்மையே சொல்லணும்னா இது என் கையால செய்யல. பெஸ்டா இத யாரு செய்யறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். உனக்காக தான் இத வாங்கிட்டு வந்தேன். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் கொடுத்திருக்கோம். நீ எப்பவுமே சாப்பாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஹே ஐசக், உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் பாரு. டிசைனர் கிராண்ட் ஃபுட்வேரா? அண்ணா ஷான், உனக்கு தான் இந்த மாதிரி செப்பல் பிடிக்காதே. ஆமா. அப்புறம் எதுக்காக இத வாங்குன? நான் இத யூஸ் பண்ண மாட்டேன் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹே ஷான், நீ எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்க, ஆனா உனக்கு தரதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. இந்த ஹாட் டாக் கொஞ்சம் சாப்பிடுறியா? டேஸ்ட் பண்ணி பாரு. ஓ நோ தேங்க்ஸ் டிமி. ரொம்ப நாள் உன் கூட சேர்ந்து ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடதே பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இத நான் ஏத்துக்க முடியாது. ஓகே ஐசாக், நான் உனக்கு ஒரு ஃபேவரட்டான விஷயத்தை தர போறேன். என்ன அது? கண்டிப்பா நியூக்ளியஸும் ஷேடோவும் டீம்மேட்ஸோட சேர்ந்து உங்களோட நேஷனல் கேம்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். நாங்க இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் ஷான், நீ கவலைப்படாத. ஹலோ, என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? ஷான், நீ தான் டீம்ல பெஸ்ட் பிளேயர்னு நிரூபிச்சு காட்டிட்ட. நீ இல்லாம பேர்ஃபுட்டால ஃபைனல்ல என்ட்ரி கூட ஆக முடியாது. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியலையா? இவ இல்லாம நீங்க நேஷனல் டோர்னமெண்ட்ல என்டர் ஆக முடியாது. அவங்கள பேச விடு கேரல், அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஃபைனல்ஸ் அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ ஏன் கோவப்பட்டு பேசுற? இப்ப நீ டீம்லயே இல்லையே. வாய மூடு. நீயோ இருந்திருந்தா உனக்கு சேர்த்து ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீயே இங்க இருந்து ஓட போற. நீ எதுக்கு எமோஷனல் ஆகுற? நீ இப்ப டீம் பேர்ஃபுட்ல ஒரு மெம்பரே கிடையாது. நீ இருந்திருந்தா உனக்கும் சேர்த்து ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ இங்க இருந்து ஓட போ. வா ஷான், நாம கிளம்பலாம். ஆமா, என்னால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஷான், அப்பாவுக்கும் எனக்கும் கொடுத்த வார்த்தையை நீ மறந்துட்டியா? ஜிஜிஓ ஃபுட்பால்ங்கிறது வெறும் கேம் தான், ஆனா மியூசிக்ங்கிறது உன்னோட லைஃபும் கேரியரும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா கிளம்பலாம். ஐசக், மைக், வுல்ஃப் ஆர்மியை நீங்க தோக்கடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு காரணம் எங்களோட டீம் ஒர்க் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மைக்? அவங்க சொல்றது சரிதான், நாங்க தான் பெஸ்ட் டீம். ஷான் இங்க இருந்து போயிட்டான கேள்விப்பட்டேன், உண்மையா? இந்த முக்கியமான நேரத்துல அவன் ஏன் டீமை விட்டு போனான்? உன்ன சொல்லவா, அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மேலதான், அதனாலதான் அவன் போயிட்டான்.
நீ என் கூட விளையாடி இருக்கல்ல இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்குனது சாதாரணமான விஷயமே கிடையாது அப்படி ஒரு டீம் உனக்கு கிடைச்சிருக்கு எனக்கும் தெரியும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் அவங்க ரொம்ப சூப்பீரியர் அதே மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ல அவங்க ரொம்ப கில்லாடியா இருக்காங்க எனக்கு அதுவும் தெரியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத பேர்ஃபுட்டால இந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா அதுவும் ஷான் இல்லாத இந்த டீமால ஒரு வேளை ஷான் இங்க இருந்திருந்தா கூட அது உண்மையிலேயே டஃப்பான கேமா தான் இருந்திருக்கும் ஷான் மட்டும் இல்லனா டிஃபென்ஸ் கேம்ல எனக்கு எந்த ஒரு கான்ஃபிடன்ட்டும் இருந்திருக்காது ஓகே அப்ப எதுக்காக நீ அவனை போக விட்ட ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களுக்கு உண்டானதை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்கு ஆனா சில சமயம் நம்மளுக்கு வேற விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்கும்ல நாம எடுக்கிற டிசிஷன் மத்தவங்களை காயப்படுத்த கூடாது ரைட் சாய்ஸ் எப்பவுமே இத பேஸ் பண்ணி இருக்க கூடாது கொஞ்சம் மனசு சொல்றதையும் கேட்கணும் சரி இப்ப நீ சொல்லு ஷான் பேர்ஃபுட் டீமை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறியா அப்படின்னா நீ அதுக்காக ஃபைட் பண்ணு ஃபைட் பண்ணவா அவ இங்க இருந்து போக கூடாதுன்னு ஃபைட் பண்ணு நீங்க மறுபடியும் ஒரே டீமா சேர்ந்து விளையாடுங்க டைரன தோக்கடிச்சு நேஷனல்ல ஜெயிச்சு காட்டுங்க நீ இதுல ஃபைட் பண்ணி ஷானை இந்த கேம்ல விளையாட வைக்கலன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ அவ்வளவுதான் நான் சொல்றத நம்பு அவன மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டான் எது நடந்தாலும் சரி அதுக்காக ஃபைட் பண்ணு நீ ஒவ்வொரு சிங்கிள் மேட்ச்லயும் அப்படிதான் நடக்கும் நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கீங்க ஒரு ஒரு சமயம் எலிய பொண்ணு மாதிரி சண்டை போடுறீங்க அதே சமயம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஐசக் நம்ம இந்த மேட்ச்ல தோத்து போனாலும் பரவாயில்ல உன்னோட கான்பிடன்ஸ் நீ எப்போதுமே இழக்க கூடாது உங்ககிட்ட இப்ப கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னா பரவாயில்ல என்னோட கான்பிடன்ஸ் உனக்கு தரேன் இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு கான்பிடன்ஸ் தருவாங்க ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் மைக் சொல்றது சரிதான் ஒரு நல்ல பார்ட்னர் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டான் ஷான் ப்ளீஸ் நீ போக கூடாது எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பாசஞ்சர் நேம் ஷான் ஃப்ளைட் வியன்னா ஐ அம் சாரி சார் பாசஞ்சர்ஸ் பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது வாஷன் இது போர்டிங் டைம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் பிறகு மீண்டும் முயற்சிக்கவும் அடடா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் போல இருக்கு டைரன் நீங்க ஃபைனல்ஸ்ல எப்படி விளையாட போறீங்கன்னு சொல்லுங்க டிசாப்போயிண்டட் டிஃபெண்டிங் சாம்பியனோட விளையாடுவோம் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபைனல ஜெயிச்சிருவோம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு பெரிய டீம் எதிர்த்து விளையாட போறதா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கு டீம் பேர்ஃபுட் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே அவங்க கூட மேட்ச் விளையாடி இருக்கீங்களா பேர்ஃபுட் டீம் கூட விளையாடுறது ஒரு இன்சல்ட்டா நாங்க நினைக்கிறோம் டைரன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லிருப்ப டீம் பேர்ஃபுட்டோட கண்ட்ரோலர் ஷான் திடீர்னு டீமை விட்டு போயிட்டான் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க டீமை விட்டுட்டு போனது அது ஒரு வகையில நல்ல முடிவு தான் ஷான் போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படி அவன் போகலனா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிற நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தடவை வெற்றி எங்களுக்கு சொந்தமானது அவன் ஒரு கோழ சரியா சொன்ன ¿Cómo se atreven a insultar a Sean de esa forma? ¡Es demasiado! Oye, Sean. Ya tomé una decisión. Tengo que derrotar a Tyrant antes de irme. No puedo abandonar a mis compañeros en un momento como este. Espera. Sean.
Entonces tienes que recordar lo que me prometiste. Hagas lo que hagas, hazlo lo mejor posible y sé el mejor. Gracias, papá. ¿Por qué hiciste eso? Hay que estar felices porque nuestro hijo es responsable y enfrenta a sus enemigos con tanto valor. Tyrant, te haré pagar por insultar a Sean de esa forma. ¿Para qué gritarle al televisor? ¡Vamos a luchar contra ellos! Estuve pensando, no necesito recordar. ¿Ah? Un momento, creí que te había ido. Así es, me... அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துச்சு. நீ இப்ப ஐசக், நீ ப்ராப்பரா ஷூ போட்டு வந்திருக்க. நான் என்ன நினைச்சனா உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லனா கெஞ்ச வேண்டியதாயிடும். இந்த மாதிரி Dress பண்றதனால எல்லாம் எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. உன்னை நீங்க இன்சல்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னே? அப்ப இதெல்லாம் உனக்கு Dressஆ தெரியலையா? சரி வா, போய் பிராக்டீஸ் பண்ணலாம் வா. சொன்னதை மறந்துறாத. ஓகே, ஷூ போடுறதனால நீ ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்க. என்ன கிண்டல் பண்றதை நினைப்பா? அம்மா, எல்லாரும் எதுக்கு இங்க படுத்து தூங்குறீங்க? நாங்க ஒண்ணு தூங்கல. டைரனோட டீம் எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம்ல? பிரான்ஸ் மெடல் மேட்ச் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. பிரான்ஸ் மெடல் மேட்ச் டஃப்பா இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நினைச்சாலே பயமா இருக்கும். ஓகே எவ்ரிவன், நம்ம டீம் மிரர் சியர் பண்ண போறோம். நாம பேர்ஃபுட் டீமுக்கு தான சியர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக டீம் மிரருக்காக சியர் பண்ணனும்? ஏன்னா மைக் ஐசக் கிட்ட பேசலன்னா இன்னைக்கு ஷான் நம்ம கூட இங்க இருந்திருக்க மாட்டான். சோ நம்ம மைக்குக்கு ஏதாவது செய்யணும்ல. போன முறை மைக் ரொம்ப மோசமான தோல்வியை சந்திச்சான். அன்னைக்கு விட்டதான் இன்னைக்கு கண்டிப்பா பிடிச்சிருவான். வுல்ஃப் ஆர்மி தான் போன வருஷம் சாம்பியன்ஷிப்ப ஜெயிச்சாங்க. இன்னைக்கு மறுபடியும் அவங்கதான் விளையாட போறாங்க. பிரான்ஸ் மெடலுக்கு ஆசைப்படுறாங்க. இது டஃப் தான் ஷான். எனக்கு அப்படித்தான் தோணுது. டைரன் முன்னாடி விளையாடும் போது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம்னு நீ யோசிச்சு வச்சிருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியா கிடைச்சதா? டைரன் டீமை எதிர்த்து ஃபைனல்ல விளையாடும் போது எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றதுனே தெரியல. நிறைய இருக்காங்க. லைடன் ஸ்கைடர், இன்னைக்கு நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். விட்டுறாதீங்க. டீம் மிரரோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப அற்புதமா கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போன தடவை அவங்க டீம் டோர்னமெண்டோட தோத்துட்டாங்க. இப்ப அதுக்கும் சேர்த்து கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா தான் செயல்படுறாங்க. ஓகே, அவனை விடாத, பிளாக் பண்ணு. அவனை விட்டு வைக்காத, நடுவுல புகுந்து ஏதாவது செய். பிளாக் பண்ணியே தீரணும். கண்டிப்பா செய்யறோம் சார். ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. இத பார்க்கவே ரொம்ப அற்புதமான மூமெண்டா இருக்கு. நிறைய மேட்சஸ் விளையாடி பார்த்திருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு கிரவுட் எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. ஃபேன்ஸோட ஆரவாரத்தை பாக்குறப்ப இது ஒரு மேட்ச் மாதிரியே தெரியல, இது ஒரு யுத்தம் மாதிரி தெரியுது. வெறும் இங்க இருக்கிற ரசிகர்கள் மட்டும் இத பார்த்து ரசிக்கல, மத்த டீமோட கண்ட்ரோலர்ஸும் இத பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஜெனரல், வுல்ஃப் ஆர்மியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்க பிளேயர்ஸ் இவ்வளவு கிரியேட்டிவா விளையாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இனிமே தான் நீ நிறைய விஷயங்களை பார்க்க போற. Just wait and see. ஓகே ஜெனரல், ரெண்டுல ஒன்ன பாத்துருவோம். இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான், என்ன ஆச்சு? இது ஒரு பிராக்டிஸ் கேம் மாதிரி இருக்கு. இவங்க சீரியஸாவே விளையாடல. சில சமயம் சீரியஸ்னஸ் வெளியே காட்டிக்காம விளையாடணும். நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வாவ்,
ரொம்ப அற்புதமான ஒரு டிஃபென்ஸ் செஞ்சு காட்டியிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு. ப்ரீவியஸ் மேட்ச் விட இந்த தடவை ரொம்ப அற்புதமா விளையாடி இருக்காங்க. ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச்ல அவங்களுடைய டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே ரொம்ப அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் பயம். ஒவ்வொரு டீமோட விளையாடும் போது அந்த பயம் எப்பவும் இருக்கும். நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும். எப்படி அந்த பயத்துல இருந்து வெளியே வருது? எனக்கு தெரியும், நல்லா தெரியும். டைரனை எப்படி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ரன்னர்ஸ் வச்சு விளையாடணும். யாரு எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த விதை தெரிஞ்சதுனாலதான் பிளேயர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிரஷரே இல்ல. அந்த பிரஷர் இல்லைன்னா பயம் இருக்காது. கண்ட்ரோலர்ஸ்க்கு பயம் இல்லைன்னா பிளேயர்ஸ் எல்லாரும் ஃப்ரீயா விளையாடுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுவாங்க. பெஸ்டான டிஃபென்ஸையும் அஃபென்ஸையும் பண்ண முடியும். அதேதான் என் மனசுல பயம் இல்லாத வரைக்கும் என்னால சூப்பரா விளையாட முடியும். நான் ஃபுட்பால் என்ஜாய் பண்ணி விளையாடுவேன். பிளேயிங் ஹாப்பி ஃபுட்பால். அப்படி விளையாடினாதான் டைரன ஜெயிக்க முடியும். அப்பா நான் கத்துக்கிட்டேன். உங்க ஒபினியனை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியும். டைரனை நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்க. நான் த ட்ரூ மாஸ்டர் ஆஃப் மித்ன்னு காட்டுறேன். நான் ரியல் சாம்பியன் காட்டுறேன்.